உறவுகள் யாரும் கணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருமளவில் பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய உறவினர்கள் வந்து தலையீடு செய்வதாக அங்கங்கே பல குற்றச்சாட்டுகள் எழுந்தவனும் இருக்குது. இப்போ ஊராட்சி நிர்வாகம்னா, ஊராட்சி நிர்வாகத்தில் வந்து தலைவராக வந்து வென்றிருப்பவங்க வந்து பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் பணி செய்கிறது, அதாவது மற்ற களப்பணி எல்லாத்தையும் செய்கிற பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறவினராக இருப்பாங்க. கணவராக இருக்கலாம், அவங்களோட பையனாக இருக்கலாம், ஸோ யாரோ இருக்கலாம், அவங்களோட உறவினராக இருக்கலாம். இது சட்டத்திற்கு சரியானதானா, இது ஏற்புடையதானா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் கடலூரில் கூட அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து வான் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து ஊராட்சி நிர்வாகத்தில் பெண்களுடைய உறவினர்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. ஸோ அது கூட நான் இப்போ பேப்பரில் வந்து பார்த்தேன். முதலாவது நான் உறவுகளுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊராட்சியில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறவங்க போட்டி போடுவாங்க, தேர்தலில் போட்டி போடுவாங்க. அப்போ தேர்தலில் போட்டி போடும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பெண் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த பெண்ணோட உறவினர் தான் இங்கே வந்து உட்காந்து பணி செய்வாங்கங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எந்த ஒரு வாக்காளர்களும் மலுப்பவே முடியாது. ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு வேட்பாளர் வந்து எப்படி படித்தவரா, அவருக்கு எல்லாம் தெரியுமா, அவர் வந்து சரியாக அந்த நிர்வாகத்தை நடத்திட்டு போயிடுவாரா, ஊராட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு போயிடுவாரா, இல்லை வார்டு உறுப்பினர் நிற்கிறதுக்கு அவர் தகுதி என்ன, இதெல்லாம் பார்த்து தான் வந்து நீங்கள் வாக்கு செலுத்தணும். பட் ஆனால் நீங்கள் தான் தேர்வு செய்கிறீங்க, மக்கள் தான் தேர்வு செய்யுங்க. தேர்வு செய்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இவங்களுடைய கணவர் தலையிடுறாரு, மயன் தலையிடுறாரு அப்படிங்கிறது முறையிடுவது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லாஜிக்கான பாயிண்ட் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்துக்கும் வரேன். இல்லை நாங்கள் ஓட்டே போடலங்க, எப்படியோ அவங்க காசு கொடுத்து நாங்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால் வந்து அவங்க தான் எங்களுக்கு ஊராட்சி தலைவராக இங்கே இன்றைக்கி இருந்தாலும் கூட அவங்களுடைய கணவர்களோ மகன்களோ நாங்கள் தலையிடக்கூடாதுங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக இருக்கோம். நாங்கள் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கல, ஆனால் மக்கள் வந்து எப்படியோ ஒரு வகையில் தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க, அதனால தான் நாங்கள் எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நியாயமான ஒரு உங்களுடைய கேள்வி தான். பொதுவாகவே இப்போ பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம அவங்கள தேர்வு செய்கிறது மக்களாட்சி தத்துவத்தின் முறையில் நம்ம வாக்கு செலுத்தி நம்ம என்ன செய்கிறோம்னா தேர்வு செய்கிறோம். அப்போ மக்கள் சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வைக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம தவறுபட்டுட்டோங்கிறது நம்மளுடைய தப்பு தான். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அதாவது இதெல்லாம் சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்களை போராடி நிறுத்தலாம். அந்த தவிர இருக்கக்கூடிய 12,500 ஊராட்சியிலையும் இந்த மாதிரி இடஒதுக்கீடு அடிப்படையில் பெண் தலைவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுடைய உறவினர் தலையீடு செய்கிறாங்க, அதை முற்றிலுமாக மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம், அது வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் எழும்பி வேணால் அவங்கள வான் பண்ணுறாங்களே தவிர முழுவதுமாக நடவடிக்கை அவங்களே எடுக்கிற மாதிரி தெரியலை. சரி, நான் இப்போ எதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது சட்டத்தின் அடிப்படை சரிதானா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக சட்டத்தின் அடிப்படை சரியானது கிடையாது. இப்போ ஒரு பிரதிநிதி இருக்காங்க, அந்த பிரதிநிதி தான் வந்து என்ன செய்யணும்னா அவங்களோட பணியை கடமை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது ஊராட்சிக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, அந்த சட்டத்துலேயும் கூட இடஒதுக்கீடு முறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு. இதை ஏன் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது எல்லாருமே வந்து ஆண் பெண் கலந்து நின்றுக்கலாம் அப்படின்னா பெரும்பகுதியாக விவரம் தெரிஞ்சவங்க ஆண்கள் தான் அந்த இடத்த என்ன செய்வாங்கன்னா பூர்த்தி பண்ணிடுவாங்க. அப்போ பெண்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடை ஒதுக்கி ஸோ இந்தந்த தொகுதியில் வந்து பெண்கள் வந்து நிற்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதின்னு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா SC ST பெண்கள் தான் வந்து நிற்க முடியும், அவங்க தான் ஊராட்சி தலைவரை வர முடியும் அப்படின்னு சொல்லி தனி ஒதுக்கீடு செஞ்சு தான் தேர்தலில் போட்டி போட வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆணுக்கு நிகராக பெண்ணும் வந்து ஒரு ஆளுமையில் சிறந்தவங்களாக இருக்கணும், பெண்ணுக்கும் ஒரு நல்ல அடிப்படை நிறைய விஷயங்கள் தெரியணும், பெண்ணும் இந்த மக்களை ஆள்றதுக்கான தகுதி படைச்சவங்க அப்படிங்கிறத பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டணும் தான் இந்த சட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இதை பெண்களும் உணர்வதில்லை, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களும் உணர்வதில்லை, அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணோட உறவினர்களும் உணர்வது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பணி செய்வதற்கு, அவங்கள உருவாக்கி, அவங்கள வந்து முன்னிறுத்தி, அவங்கள தலைவராக எடுத்துகிட்டு போய் நிறைய விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கு குடும்பத்தார்களுக்கும் விருப்பம் கிடையாது, அவங்களோட கணவன் பிள்ளைகளுக்கும் விருப்பம் கிடையாது. இந்த அரசியலமைப்பே அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வேதனையாக இருக்குது. இப்போ விரும்புவதே பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஊராட்சியில் பார்த்திங்கன்னா 6 வார்டு, இந்த 6 வார்டில் பார்த்திங்கன்னா வார்டு உறுப்பினர்களுக்கே பார்த்திங்கன்னா 2 பேர் பெண்கள் வந்து SC ST வந்து கட்டாயம் போட்டி போடணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த அமைப்பு அப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, பொதுவான எல்லாருமே ஒரே ஜாதிக்காரங்களவோ ஒரே மதத்துக்காரங்களவோ அந்த இடத்துல வந்து உட்காந்துடக்கூடாது. ஒரு நிர்வாகங்கிறது சகல மக்களும் அங்கே கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகார அமைப்பாக இருக்கணும். ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் வந்து 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேரில் 2 பேர் SC ST இருப்பாங்க,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவானவங்க நாலு பேர் பெண்களாக இருப்பாங்க, ஒரு நாலு பேர் ஆண்களாக இருப்பாங்க. இப்படி தான் இடஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்தல் நடத்தி ஒரு உள்ளாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் நடத்துகிற அந்த உறவுகள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ ஒரு பெண் வந்து ஊராட்சி தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பெண் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓ நான் தான் தலைவி, என்னுடைய கணவனோ என்னுடைய பிள்ளையோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் தவிர அவங்க வந்து முழுக்க முழுக்க இறங்கி பணி செய்யக்கூடாது. அப்போ நம்ம தான் முன்னாடி நின்று நம்ம பணி செய்யணும். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து இந்த ஒரு கட்டமைப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு, நானும் இங்கே ஒரு ஆளுமை தான் அப்படிங்கிறத அந்த பெண்ணானவர்கள் உணர வேண்டும். இந்த பெண்ணானவர்கள் உணர்ந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாக வரும். இப்போ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து ஏன் நான் தான் ஊராட்சி தலைவர், நான் தான் போய் அங்கே நிற்கணும், எனக்கு தான் வந்து முக்கியமான பவர், என்னோடய கணவனோ மனைவியோ என்னோடய கணவனோ பிள்ளையோ பின்னாடி நில்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் வந்து ஊராட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு எனக்கு தான் மக்கள் கொடுத்துருக்காங்கிறத இவங்க அவங்கவுங்களாக உணர்ந்தால் தான். அதே மாதிரி வார்டு உறுப்பினர் அப்படி தான், வார்டு உறுப்பினர் பெண்ணாக இருப்பாங்க, ஆனால் ஊராட்சி கூட்டம் நடத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட கணவரோ இல்லை மகனோ போய் தான் அங்கே போய் நினச்சிவாங்கனா கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் சரியான நடைமுறையே கிடையாது, அதெல்லாம் முறை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டத்தின் அடிப்படையில் அதான் தவறானது. இதுக்கெல்லாம் நம்ம புகார் கொடுக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக புகார் கொடுக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் புகார் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நம்ம புகார் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையை விட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய செயலை விளங்கிக்கிட்டாங்கன்னா இந்த குற்றங்கள் அங்கங்கே நடக்காது. அப்போ தனக்கான பொறுப்பை ஒவ்வொருத்தரும் உணரணும். இப்போ நம்மளை மக்கள் தேர்வு செய்திருக்காங்களா, அரசாங்கம் நம்மளுக்கு எஸ்சி எஸ்டி ஒதுக்கி பகுதியில் ஒதுக்கி கொடுத்துருக்கா, எதுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, நம்மளை ஏன் வந்து நம்மளுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது பொறுப்பு இருக்குது அதை நம்ம உணர்ந்து செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முன் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு முற்றிலுமாக தீர்வு கிடைக்குமே தவிர மற்றபடி எந்த முன்னெடுப்பு எடுத்தாலும் இந்த பிரச்சனை உடனே எல்லா பக்கமும் சால்வ் பண்ணிடணும்னா வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. அதனால் பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள், நீங்கள் வந்து கிராம ஊராட்சி தலைவராக இருக்கலாம், ஒன்றிய கவுன்சிலராக இருக்கலாம், மாவட்ட கவுன்சிலராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், ஸோ நீங்கள் எல்லாருமே பெண்களாக இருப்பீங்கன்னா உங்களுக்கான கடமை, உங்களுக்கான பொறுப்பு, உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் சட்டத்திட்டங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு, ஏன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் செயல்படுங்க. இது உங்களுடைய கணவனோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை சப்போர்ட் பண்ணுவதில் எந்த தவறும் கிடையாது, உங்களை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கான விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வும், அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு கடமை இருக்குது அப்படிங்கிறத உள்ளாட்சி பிரதிநிதி பெண்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை அடுத்த காலம் சந்திக்கிறவர்களே, நன்றி.